வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மிக முக்கியமான கட்டம் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எங்க பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சொல்லணும் அப்படினா நீங்க உங்களோட வீட்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட இன்ஜினியரிங் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வச்சிக்கிட்டு சாய்ஸ் லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணி கன்ஃபியூஷன் இல்லாம பண்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படினு பார்த்தா ஏற்கனவே நீங்க ஏதாச்சும் ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்கனா அங்க ஜாயின் பண்ணலாம் மூணாவது ஆப்ஷன் TFC இந்த TFC ல நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த விஷயத்தை ரெடி பண்ணிக்கிட்டு போங்க ஏனா உங்களுக்கு அங்க இதற்கான எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காது எது அப்படினு கேட்டிங்கனா சாய்ஸ் லிஸ்ட் பிரிப்பேர் பண்றது எப்படி அப்படிங்கறது பத்தி நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு மறக்காம அத பாத்தீங்க அப்படினா உங்களால சாய்ஸ் லிஸ்ட் ஈஸியா பிரிப்பேர் பண்ணிக்க முடியும் சரி ஏன் சாய்ஸ் லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படினா TFC ல நீங்க சொல்ற காலேஜை கிளிக் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இந்த காலேஜ் இருங்கனல சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லவும் கூடாது சோ அதனால நீங்க தான் என்னென்ன காலேஜ் வேணும் எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கறத எல்லாம் டிசைட் பண்ணனும் லாஸ்ட் மினிட்ஸ்ல நாம அங்க வந்து TFC க்கு போயிடு எனக்கு காலேஜ் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அது பாசிபிலிட்டி இருக்காது ஏனா நீங்க லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து அவங்க ஈஸியா போட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப நேரம் எடுக்க வேண்டி இருக்காது அங்க போய் உட்கார்ந்துட்டு யோசிச்சிட்டு இந்த காலேஜா இந்த கோர்ஸாங்கற கன்ஃபியூஷன் வேண்டாம் இப்பவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் less possibility அதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்க கூடிய காலேजेस டாப்லயும் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சில இருக்க கூடிய காலேजेस மிடில்லயும் சேஃப்டி பர்பஸ்க்காக கண்டிப்பா கிடைக்க கூடிய காலேजेस வந்து லாஸ்ட்லயும் வெச்சு குறஞ்சபட்சம் 30 ல இருந்து 60 சாய்ஸஸ் ஆச்சு நீங்க ஃபில் பண்ணி வெச்சிக்கங்க இது சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்றது வந்து ஈஸி நீங்க டிக் பண்ணிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதா காலேஜ் கோட் கொடுத்தீங்கன்னா காலேஜ் வரும் அதுல கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா போயிட்டே இருக்கலாம் பட் அந்த இடத்துல போய் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ்னு தேடுறது சிரமம் அப்படிங்கறதால கண்டிப்பா நீங்க சாய்ஸ் லிஸ்டோட போனீங்கன்னா TFC ல வந்து ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துருவாங்க மிக முக்கியமான விஷயம் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இனிஷியல் பேமெண்ட் பண்ணனும் இனிஷியல் பேமெண்ட் பண்றது பத்தியும் நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு அதையும் மறக்காம பாருங்க சோ உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் அனுபவம் ரொம்ப இனிமையா இருக்கணும் அப்படினு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி